எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. ஒட்டுக்கா வணக்கம் வணக்கம். உண்மையா சொன்னா இதுல யாரும் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூட இந்த மேட்ச் ஒண்ணு கூட விளையாண்டது இல்ல. இதுல வந்து ஒருத்தர் இப்பதான் புதுசா டவுன்லோட் பண்ணிருக்காரு, அவர் ஜேசனா மட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஜேசனா யாரு வர போறாங்கன்னு தெரியல. ஆயிரத்தி 1979 இவன் ஒருத்தருக்கான் ஜேசனாக்கு டிஃபனி ஜாக்ஸ் வந்துட்டோம், பாக்கி நோக்கி வந்துருச்சு. அவ்வளோ இங்க பேசுற தமிழ் கேமிங் ஓவர். அங்க யாராவது ஓவரா பேசுறீங்களா? என்கிட்ட சாவி இருக்கு, சாவி இருக்கு, கார் சாவி இருக்கா? சாவி இல்ல, சாவி இல்ல. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. போட முடியுமா? பாட்டி ஓகே போட்டாச்சு. ஜேசன் யார் வராரோ அவர் எல்லாரும் மீட் பண்ணிக்கணும் பார்ட்டில. இங்க பாரு பிரதீப், இது பல வருஷம் இருக்கு, இந்த ஒரு மேட்ச்ல நீ முடிச்சுக்காத. ஜேசன் வந்து வாழ்க்கையில ஒரு ஒளி வீசதான் நினைக்கிறேன். ஐயோ ஒளி வீசல, யார் வராரு? கார்சாய் கிடைச்சிருச்சு, கார்சாய் கிடைச்சிருச்சு ப்ரோ. ஏ பாட்டி கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஆஹா ப்ரோ, கேப்டன் கிடைச்சிருக்கு ப்ரோ. வா ப்ரோ, வா ப்ரோ. இன்னியோ எல்லாம் உடனே கிடைச்சி பிடிச்சோம். ஜேசன் கூட, ஜேசன் கூட சீக்கிரம் துப்பிச்சிரலையோ மேட்ச் இரு. குயிக் எண்டிங் ப்ரோ. ஜேசன் கூட்டி வராதீங்க, கரண்ட் கூட்டி வராதீங்க. கார்சாய் சீக்கிரம் வராதீங்க ப்ரோ. இவருதான் என்ன யாரது இந்த வீட்டுல யாரது? நீ அடிச்ச வெட்டு. ஏ குடு, என்னது என்னது குடு? ஐயோ அடச்ச, ரத்த புரியல் மிஸ்ஸிங்க. ஓ டான்ஸ், டான்ஸ் பிரதீபா இல்ல யாரு தெரியல. அப்படியே போயிரு. இப்ப பாரு ஒரு எனக்கு துப்பாக்கி வச்சு அசாம போங்க எல்லாம் காலி. போறோம் சீக்கிரம் ஓட்டு 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 ஓட்டு. அந்த ஜேசன் தண்ணி ஜேசனுங்க. ஆஹா, தண்ணி ஸ்பீடா வரும்.
அதுக்கப்புறம் படகு மூலமா செஞ்சா ராஜா செத்தாரு ப்ரோ, ராக்ஷன் சிவா 2.5 நிமிஷம் தான் ப்ரோ, கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் ப்ரோ. அப்படியே இருக்கு ப்ரோ, யாருக்கு தெரியாது சொன்னீங்க. பார்க்காமல் இருக்கணும் இந்த ஒரு மூவி இருக்கு, அதுல வந்து கில்லர் சீரியல் கில்லர் ஜேசன் இருப்பான். யார பார்த்தாலும் கொல்வான், நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் யாரும் இல்ல. அதே மாதிரி அந்த கேம் அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. சின்ன வயசு ஜேசன் வந்து கொஞ்சம் விகாரமாக அகோரமாக பிறந்துருவாரு, அதனால யாருமே ஊர்ல இருக்கவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. நதியில வந்து மூழ்கி தத்தளித்து உயிருக்கு போராட்டு இருக்கும் போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, செத்து போயிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு சபதம் எடுத்து ஒரு ஒரு சில சடங்குகள்லாம் பண்ணி மறுபடியும் உயிரோட வருவாங்க. அதெல்லாம் பல பல மடங்கு ஒரு சீரியல் கிளர் மாதிரி எல்லாத்தையுமே கொள்வோம். அதுதான் கேமோட கான்செப்டும் கூட.